சிவகாசி ஆன்லைன் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மள ஹோட்டல் ஜூனியர் குப்பண்ணா வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. அங்க போய் ஃபுட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன், வாங்க. மாஸ்டருக்கு ஒரு இலை என் கூட சேர்ந்து சாப்பிட போறாங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சர்வ் பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணலான்றேன். ஓகே, மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீரக சம்பா அரிசி யூஸ் பண்றோம், நெய் கடலெண்ணெய் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிவாஜி மக்கள் பெரும்பாலும் விரும்புறது சீரக சம்பா தான். ஒரு பிரியாணிக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிடுவோம். அரிசி இவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், இவ்வளோ நேரம் மட்டன் பாயில் பண்ணணும், அப்படின்னு தம் போடுறது இவ்வளோ நேரம் தம் போடணும், தம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு எடுக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டைமிங் இருக்குது. அதனால் அதன்படி இதனால் வேக்காடெல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கும். மட்டன்லாம் பார்த்தீங்க அப்படி பூவாக வந்திருக்கும், ஆனால் உடையாது. இந்த ஊர்களுக்கும் ஜூனியர் குப்பனாக்கும் என்ன ஒரு வேறுபாடு, இது என்ன ஒரு ஸ்பெஷல் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன? பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நம்ம கம்பெனியோட சிக்னேச்சர் டிஷ். ஓ, ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் இதில்? இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ஜூனியர் குப்பனாக தான் கொண்டு வந்தது. இதில் வந்து 100% வந்து ஆயில் கிடையாது, ஆயில் லெஸ். பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காண்டி ஆயிலே இல்லாமல் பண்ணக்கூடியது. ஒரு சுட்டு ஆயில் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆயிலே கிடையாது, ஆயிலே இல்லாமல் பண்ணக்கூடிய டிஷ் இது. பள்ளிப்பாளையம் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கேன், ஈரோடு சைடெலாம் ஃபேமஸ், ரொம்ப தெரியும், நல்லா தெரியும் எனக்கு. பட் வந்து இப்போ தான் ஜூனியர் குப்பனால ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், சான்ஸே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலே இல்லைன்னு செஞ்சாலும் உள்ளே இருக்கிற அந்த இது பார்த்தா அப்படி அவ்வளோ சூப்பராக ஜெல்லு மாதிரி அப்படியே உடஞ்சு உடஞ்சு வந்துட்டே இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. பாஸ்போர்ட் மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து ஸ்லோ ஃபயரில் தான் ரெடி பண்ணுவோம், ஸ்லோ குக்கிங். அதனால் அது வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கும், ரஃப் ஆகாது. இது ஒரு ஸ்பெஷலான ஐட்டம், மட்டன் நல்லி ஃப்ரை. இது இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக டேஸ்ட் சொல்லுங்கள். மட்டன் நல்லி ஃப்ரை. நல்லி ஃப்ரை இது எப்படி ஆயிலா எப்படியாது? இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுறது தான், ஆனால் மற்ற இடத்துல சாப்பிட்றதுக்கும் நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கும் நிறையா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். மட்டன் நல்லி இதை கீழே வைக்க மனசே வர மாட்டேங்குது, அவ்வளோ தூரம் டேஸ்டாக இருக்குது. பெப்பரு மசாலா அப்படியே நான் இறங்கி பீஸ் ஒவ்வொரு பீஸ் கடிக்கிறப்ப அந்த ஜெல்லிங் உள்ளே போய்கிட்டே இருக்கு. ஒரு பஞ்சே சொல்லலாம், நல்லி சொல்லி அடிக்கிறதுல கில்லி அப்படின்னு. கொங்கு சிக்கன் கிரேவி, நீங்கள் அதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது ஜூனியர் குப்பனானாவே கொங்கு தான், பட் அதில் ஸ்பெஷலாக கிரேவி பண்ணியிருக்கீங்க. ஆமாம், தேன் வந்து பாயுது காதின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சுவை வந்து பாயுது என் வாயினில. சிக்கனுக்கும் மட்டனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படியே காமிக்கிறது வந்து நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த டிஸ்ட்லேருந்து அப்படியே டிஸ்ட் போகும்போது டோட்டல் சேஞ்ச் நான் ஃபீல் பண்ணுறேன். பொதுவாக வந்து சிவகாசி மக்களுக்கு வந்து புரோட்டா அவ்வளோ பிடிக்கும், அப்படியே தேடி தேடி போய் சாப்பிடுவோம். இங்கே சிவகாசியிலேருந்து அப்படியே தென்காசி பார்டர் கடை போய் வெளியே சாப்பிட்டுருவாங்க, நானும் அப்படிப்பட்ட ஆள் தான். பட் எனக்கு புரோட்டானாவே ரொம்ப எதிர்பார்க்கறது இந்த லேயர் தான், இப்படி எடுக்கிறப்ப அப்படி லேயர் லேயராக வரணும். அப்படி வந்துட்டாலே அந்த புரோட்டா வந்து டெஸ்டட் ஓகே அப்படின்னு நான் பொதுவாக ஃபீல் பண்ணுவேன். இங்கே வரணும் ஜூனியர் குப்பண்ணா வந்து சிவகாசி மக்களுக்கு என்ன பிடிச்ச ஃபுட்டு எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்கிறத தனி சர்வே எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்களோட சக்ஸஸ் கீன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறப்ப அவங்க மக்களுக்கு என்ன தேவைங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஊருக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கம்பெனி ஸ்பெஷல் பாதாம் பாயசம் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டு, நான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், நீங்கள் நேரில் வந்து கூட கேட்கலாம்ங்கிட்ட. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மாஸ்டர், பாயசம் விட்டுட்டு சாப்பிட்டேன், இதை நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, ஓவரால்
இன்றைக்கி ஜூனியர் கொப்பனால் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க சாப்பிட்டு பார்த்தேன், பள்ளிப்பாளையம் சிக்கன், மட்டன் நல்லி, பரோட்டா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ரொம்ப ரொம்ப பிடிச்ச கூல் பாயாசம், இப்போ அல்வா சாப்பிட்டுருக்கேன். நீங்கள் சர்வ் பண்ண எல்லா ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நீங்களும் மறக்காமல் ஜூனியர் கொப்பனால் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்களா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கதை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழனியாண்ட தேட்டருக்கு அப்படி பேக் சைட் ரோடு போதில் ஸ்ரீபதி சூப்பர் மார்க்கெட் அப்படியே மேலே தான் இருக்குது ஜூனியர் கூப்பனா. மறக்காமல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கும் உங்களுக்கு சிவகாசி, நன்றி, வணக்கம், பாய்.